வணக்கம் பெற்றோர்களே, ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் ரெண்டு பேருக்குமே சிறு வயசில் வரக்கூடிய சிறுநீரக தொற்று நோய் தொற்றுங்கிறது மிக பிரச்சனை அளிக்கக்கூடிய விஷயம். தொடர்ந்து அடிக்கடி சிறுநீரக தொற்று குழந்தைகளுக்கு ஏற்பட்டு இருந்ததுன்னா அந்த குழந்தைகளுடைய சிறுநீரகம் நாலாவட்டத்தில் பாதிக்கப்பட்டு குழந்தைகளுக்கு தவிர்க்க முடியாத நோய்களான இரத்த அழுத்தம், சிறுநீரக கோளாறு ஆகியவை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சிறுநீரக தொற்று அப்படின்னா என்ன, எதனால் ஏற்படுது, அதை வராமல் தடுப்பதற்கு என்ன செய்யணும், வந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் ரெண்டு பேத்துக்குமே சிறுநீரகத்தில் நோய் கிருமி பாதிக்கும்போது நோய் தொற்று ஏற்படும். இந்த சிறுநீரக நோய் தொற்று ஏற்படும்போது குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் பல்வேறு விதமாக இருக்கும். சின்ன குழந்தையாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, அடிக்கடி லேசான காய்ச்சல் அல்லது மிக அதிக காய்ச்சல் வரும், நடுக்கத்தோடு வரும், பசி இருக்காது, எடை ஏறாது, குழந்தைக்கு மலம் கட்டல் அல்லது குழந்தைக்கு மற்ற தொல்லைகள், வளர்ச்சி குறைபாடு என பல இருக்கலாம். இந்த குழந்தைகள் பிறக்கும்போது எடை குறைவாகவும் அல்லது வளர்ச்சி குறைவாகவும் பிறந்த குழந்தைகளாக கூட இருக்கலாம். இந்த குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் சேர்ந்து இருந்ததுன்னா அதோடு சேர்ந்து சிறுநீரக தொற்று இருக்கும். ஆண் குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு மூத்திரப்பையிலிருந்து அவங்க சிறுநீர் கழிக்கும்போது மூத்திரம் எது கழித்து போகிறதுனால அல்லது மூத்திரப்பையில் வால்வு, போஸ்டீரியர் யூரித்ரல் வால்வ் இருந்துச்சுனாலும் இந்த பாதிப்பு வருவது அதிகமாகும். சிறுநீர் வரும் வழியில் தடை ஏற்பட்டிருந்தால் அல்லது போதுமான அளவு தண்ணீர் சத்துக்களை எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால் அல்லது குழந்தைக்கு பிறப்புறுப்பினை சுத்தமாக வைத்து கொள்ளாமல் இருந்தால் இது வருவதற்கு வாய்ப்பு அதிகம். பெண் குழந்தைக்கு ஆசனவாயும் சிறுநீர் வெளிவரும் பகுதியும் மிக அருகே இருக்கும். அதனால் இந்த குழந்தைகளை சரியாக சிறுநீர் கழித்த பிறகு அல்லது மலம் கழித்த பிறகு சுத்தம் செய்யாமல் இருந்தால் சிறுநீர் நோய் தொற்று ஏற்படும். இதற்கு முன்னாடியே பெண் குழந்தைகளின் பிறப்புறுப்பினை சுத்தமாக வைத்துக் கொள்வது எப்படி அப்படிங்கிற ஒரு காணொலியில் அதை பற்றி சொல்லியிருக்கோம், அதை பார்க்கும். சிறுநீரக தொற்று ஏற்பட்டுச்சு அப்படின்னா பெண் குழந்தைகளாக இருந்தாலும் ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் பலவித அறிகுறிகள் இருக்கும். அந்த அறிகுறிகள் குழந்தையினுடைய வயதை பொறுத்தது. மிகச்சிறிய குழந்தையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைக்கு சிறுநீர் கழிக்கும் போது வலிக்குதான்னு சொல்ல தெரியாது, அழுதுகிட்டே இருக்கும், எடை ஏறாது, லேசான காய்ச்சல் இருந்து அதிகபட்ச காய்ச்சல் இருக்கும், எந்நேரமும் குழந்தை மிக தொல்லையோடு இருந்து கொண்டிருக்கும், எடை ஏறவில்லை என்று மருத்துவ பரிசோதனைக்கு போனீங்கன்னா அடிக்கடி காய்ச்சல் விடுதான்னு கேட்பாங்க, ஆமான்னு சொன்னீங்கன்னா சிறுநீர் பரிசோதனை செய்யுங்கன்னா சிறுநீர் பரிசோதனையில் நோய் கிருமி இருப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும். அதே மாதிரி ஆண் குழந்தைகள் எடுத்துட்டோம்னா ஆண் குழந்தைகளுடைய ஆண் உறுப்பினுடைய பிறப்பு உறுப்பு சொல்கிறோம்ல, அதனுடைய நுனித்தோல் மிக இறுக்கமாக இருந்துச்சுன்னா மட்டும், அது காஞ்சு போய் பிரிக்க முடியாத அளவுக்கு இறுக்கமாக இருந்து அதில் நோய் தொற்று இரண்டு மூன்று முறை ஏற்பட்டிருந்தால் மட்டுமே அது சிறுநீரக நோய் தொற்றுக்கு வழிவகுக்கும். வெகு நேரங்களில் குழந்தைகள் தாயின் வயிற்றிலே இருக்கும்போதே அவங்களுக்கு வரும் வழியில் இருக்கக்கூடிய பியூவி வால்வு அதனுடைய வளர்ச்சி அதிகமாகி சிறுநீர் வெளிவரை தடுக்கும்போது அந்த சிறுநீர் தேங்கி இந்த தொல்லை ஏற்படலாம். அல்லது வெசிகோ யூரிட்ரிக் ரிஃப்ளெக்ஸ், அதாவது மூத்திரப்பையிலிருந்து சிறுநீர் வரும் பாதை வழியாக கிட்னியை நோக்கி மேலே போகக்கூடிய ஒரு எதுக்கழிப்பு, சிறுநீர் எதுக்கழிப்பு இருக்கிறதுனாலையும் வரலாம். இந்த சிறுநீர் எதுக்கழிப்பு ஒரு வயசுக்குள்ளே உள்ள குழந்தைகளை கண்டறியவில்லை என்றால் அடிக்கடி இந்த நோய் தொற்று ஏற்பட்டு சிறுநீரகத்தில் உறுப்புகள் வளர்ச்சி பாதிக்கப்பட்டு சிறுநீரகம் வளர்ச்சி குறைந்து க்ரானிக் கிளாமுலர் நெஃப்ரைட்டிஸ் அப்படின்னு வளர்ச்சி குறைந்த சிறுநீரகமாக மாறிடும். நாலாவட்டத்தில் அவளுடைய இரத்த அழுத்தம், சிறுநீரக கோளாறுகள் ஆகியவை ஏற்படலாம். இந்த பியூவின்னு சொல்லக்கூடிய போஸ்டீரியர் யூரித்ரல் வால்வ் இருந்ததுன்னா
பிறந்த உடனேயே கூட அந்த குழந்தைகளுக்கு மருத்துவ சிகிச்சை கருவியின் மூலம் செஞ்சு சரி செய்து கொள்ளலாம். வெசிகோ யூரிட்ரிக் ரீஃப்ளக்ஸ்னு சொல்கிறோம்ல, அது இருந்துச்சுன்னா மிக குறைந்த அளவு இருந்தால் மருந்துகள் மட்டும் தொடர்ந்து தருவாங்க. அடிக்கடி அல்ட்ராசவுண்டு மீவழி பரிசோதனை செய்து எப்படி இருக்கிறது பாதிப்பு அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதிகமாக யூரினில் சிறுநீரில் நோய் தொற்று இல்லாமல் பார்த்துட்டோம்னாவே அந்த குழந்தையினுடைய சிறுநீரகத்திற்கு பாதிப்பு ஏற்படாது. கிருமிகள் அப்படிங்கிறது சாதாரண கிருமிகளாக இருக்கிற பட்சத்தில் ஈகோலை, இது 90% சிறுநீரக நோய் தொற்றுக்கு காரணம் உள்ளதாக இருக்கும். குழந்தைகளுக்கு 6 மாதத்திற்கு அப்பம் சரியான இணை உணவு வீட்டு உணவு கொடுக்கவில்லை என்றால், தீனிப்பண்டங்களை அதிகமாக எடுத்துகிட்டு இருந்தால், போதுமான விளையாட்டு இல்லாமல் இருந்தால், மலச்சிக்கல் இருந்தால், அந்த குழந்தைகளுக்கு சிறுநீர் அதிகமாக வெளிவருவதும் வெளிவந்த சிறுநீரும் தடை செய்யும்போது பிரச்சனைகள் ஏற்படும். மலம் கட்டுனதுனால சிறுநீர் வெளிவருவது தடைப்பட்டிருந்தால், நீர் தேங்கி அதனால் மூத்திரப்பையில் நோய் தொற்று ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் சிறுநீர் நோய் தொற்று உள்ள குழந்தைகளுக்கு நாம் கேட்க வேண்டியது சரியாக மலம் தினம் தினம் கழிக்குதான் அப்படிங்கிறது தான். அந்த குழந்தைகள் மலம் கழிக்கவில்லை என்றால் அது முக்கியமாக இந்த தொல்லையோடு சரி செய்யப்பட வேண்டியதாகும். சொன்ன மாதிரி இந்த குழந்தைகளுக்கு பசி குறைவாக இருக்கும், வளர்ச்சி அதனால் இன்னும் குறைவாக இருக்கும், குழந்தைகளுக்கு அடிக்கடி காய்ச்சல் வருவதால் பள்ளிக்கூடம் போக மாட்டாங்க, சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் இருக்கலாம் அல்லது வலி இருக்கலாம், அடிக்கடி சிறுநீர் போகலாம், சிறுநீர் சிகப்பாகவோ அல்லது கோலா நிறத்திலோக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும் குழந்தைகளுக்கு சாதாரண சிறுநீர் பரிசோதனையை எடுத்து செய்தாலே ஓரளவுக்கு சந்தேகம் இருக்கிறதா என்பதை பார்த்துக்கலாம். சந்தேகம் இருந்துச்சுன்னா அதற்கப்புறம் கல்ச்சர் பரிசோதனை மூலமாகத்தான் கிருமி பாதிப்பு இருக்கிறதா, என்ன கிருமி, எந்த மருந்து கேட்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எந்த மருந்து கேட்குன்னு தெரிஞ்சிட்டோம்னா அந்த மருந்தை 10-14 நாட்களுக்கு தந்தால் போதும். மிக அதிகமான தீவிர பாதிப்பில் இருக்குது, அதிக காய்ச்சல் இருக்குது, எதுவும் சாப்பிடல, ஆபத்தான சூழ்நிலையில் இருக்குது, இரத்தத்தில் நோய் தொற்று அதிகமாக பரவி இருக்குதுன்னா இந்த குழந்தைகளை உள்நோயாளியாக அனுமதித்து மருந்துகளை தொடர்ந்து நரம்பு வழின்னு சொல்கிறோம்ல சிறை வழியாக இரத்த குழாய் வழியாக செலுத்த வேண்டியது இருக்கும். அதே அதிக காய்ச்சலோ தொல்லையோ இல்லாமல் இருந்தால் இந்த குழந்தைகளுக்கு வாய்வழி மருந்துகள் மூலமாகவே சரி செய்யலாம். 1 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு மறுபடியும் இந்த மாதிரி தொல்லை வராமல் இருப்பதற்கு மருந்துகளை தினம் 1 வேளை அப்படின்னு 10 நாட்களுக்கு பிறகு தர வேண்டியது இருக்கும். ஆண் குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் அல்ட்ராசவுண்டு மீவொளி பரிசோதனையுடன் MCU என்று சொல்லப்படும் மூத்திரப்பையிலிருந்து சிறுநீர் எதுக்களிப்பு இருக்கிறதா அப்படின்னு பார்க்கக்கூடிய பரிசோதனையை செய்வது நல்லது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த PUVங்கிற வால்வு, போஸ்டிய யுரித்திரல் வால்வு இருந்துச்சுன்னா எதுக்களிப்பு அதிகமாகி 4வட்டத்தில் சிறுநீரக பாதிப்பு ஏற்படும், அதை தவிர்ப்பதற்காக இருக்கிறதா இல்லையான்னு பார்த்துக்கிறது மிக நல்லது. சிறுநீரக தொற்று உள்ள குழந்தைகளுக்கு உணவில் பத்தியும் கிடையாது, ஆனால் அதிகமாக நீர் சத்து தரணும். நீர் சத்து அப்படின்னா வாழைத்தண்டு தான் கொடுக்கணும்னு எல்லாம் இல்லை, எல்லா வகையான உணவுகளையும் தரலாம், எல்லா வகையான திரவ உணவுகள் கட்டாயம் கொடுக்கலாம். எதுவுமே கொடுக்க முடியலன்னா வெறும் தண்ணி குடித்தா போதும். குறைந்தபட்சம் 1 வயது குழந்தைக்கு 1 லிட்டர், 6 வயது குழந்தைக்கு 2 லிட்டர், 12 வயது குழந்தைக்கு 2.5 லிட்டர் அப்படிங்கிற அளவுக்கு தண்ணீர் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா சிறுநீரில் இருக்கக்கூடிய கழிவுகள் சுலபமாக வெளியேறும், சிறுநீரில் நோய் தொற்று ஏற்படும் வாய்ப்பும் மிக குறைவாக இருக்கும். சிறுநீர் நோய் தொற்று வரும்போது உடனடியாக முழுமையாக மருத்துவம் செய்யணும். 3 நாட்கள் மட்டும் மருத்துவம் செஞ்சுட்டு நிறுத்தி விட்டோம்னா அந்த கிருமி வளர்ச்சி அடைந்து அந்த மருந்துக்கு கேட்காத கிருமியாக மாறிவிட்டது என்றால், கிருமி எதிர்ப்பு சக்தியை பெற்றுக்கொண்டதென்றால் மருந்துகள் அதிகப்படுத்தி கொண்டே போக வேண்டியது இருக்கும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மிக விலை உயர்ந்த மருந்துகள் மட்டும்தான் பலனை தரும் அப்படிங்கிற ஒரு சூழல் வருவது நிறையா பிள்ளைகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் சாதாரண மருந்துகளுக்கு
நோய்கிருமிகளை அழித்து பலன் தரும்போது பயன்படுத்திக்கிறது மிக நல்லது. பெற்றோர்களே, குழந்தைகளுக்கு வரக்கூடிய சிறுநீரக நோய் தொற்றினை சரி செய்வது அப்படிங்கிறதே இப்போது பார்த்தோம். ஒவ்வொரு முறையும் சிறுநீரக நோய் தொற்று வருது அப்படின்னா வேறு ஏதாவது காரணங்கள் பிறவியிலேயே இருக்கிறதா, அல்லது குழந்தைக்கு உணவு பழக்கத்தில், தூக்கத்தில், விளையாட்டில், மலச்சிக்கல் அப்படி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை சரி செய்தோம் என்றால் மட்டுமே அடிக்கடி சிறுநீரக தொற்று வருவது வாய்ப்பு குறைவாக இருக்கும். சிறுநீரகத்தில் கல் இருந்தாலும் இந்த நோய் தொற்று உள்ள குழந்தைகளுக்கு அதிகமாக இந்த பிரச்சனை வரும். அதனால் நோய் தொற்று ஏற்படாமல் பார்த்து கொள்வது, நோய் தொற்றை முழுவதுமாக குணப்படுத்துவது ஆகியவை சிறுநீரக கல் வராமலும் இருப்பதற்கு உதவி செய்யும். சிறுநீரக கற்களை பற்றி சென்ற காணொலியில் சொல்லியிருக்கோம். அந்த இணைப்பை சொடுக்கினால் அந்த காணொலியும் நீங்கள் பார்த்து கற்றுக்கொள்ளலாம். பெற்றோர்களே, மீண்டும் ஒரு முறை இன்னொரு குழந்தை நல காணொலியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.